உங்களை அடிக்கடி பாப்பனே சன் டிவி ராமகிருஷ்ணன், ராமகிருஷ்ணன் சொல்லுங்க சார். வேட்பாளர்கள் தமிழ்நாட்டிலிருந்து நீங்க டெல்லியில பிரச்சாரம் மேற்கொள்றீங்க, வேட்பாளர்கள் நிக்கிறாங்க, இங்க வந்து தேர்தலில் போட்டியிடுறது பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த வேட்பாளர்களும் அப்புறம் காங்கிரஸ் வேட்பாளர்களும், ஆனா நீங்க பேசும்போது அதிமுகவும் தான் அதிமுகவும் திமுகவும் திட்டுறீங்க, ஆனா அங்க இருக்கிற காங்கிரஸையோ அரசியல் பண்ணிட்டு சும்மா கரண்ட பத்தி சொல்லிக்கிட்டே இருக்க கூடாது. நான் கேட்ட 91ல இருந்து 2008 வரைக்கும் அண்ணா அதிமுக திமுக என்ன கரண்ட் உற்பத்தி பண்ணிச்சுன்னு நான் கேட்டிருக்கேன். இது வரைக்கும் அவங்க என்ன உற்பத்தி பண்ணாங்க சொல்லுங்க. நீங்க தானே கொடியா இருந்தீங்க, சண்டிவிங்கிறீங்கள சொல்லுங்க பாப்போம். இல்ல என்ன உற்பத்தி காட்டாளையெல்லாம் வந்துச்சு பிரச்சனை இவங்கள பேசினா, நான் இங்க ஆட்சி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நீங்க கேட்கலாம் இந்த கேள்வியெல்லாம். ஆட்சியில உட்காரனா இல்ல உட்கார்றதுக்காக போராடுறனா இல்ல நான் 11 தொகுதியில தான் நான் போட்டி போடுறேன், நான் ஒண்ணும் முதலமைச்சருக்கு ஒன்னும் ஆசைப்படலையே நான் போட்டி போட்டு சொல்றதுக்கு, காங்கிரஸ் பிஜேபி திட்டுறதுக்கு. இல்ல நீங்க சொல்றீங்க சார், காங்கிரஸ் பிஜேபி மந்திரம் சொல்லாம எதற்காக அதிமுக திமுக மந்திரம் திட்டிக்கிட்டே இருக்கு. நான் என்ன சொல்றேன், நான் வந்து நிக்கல அங்க வந்து போராட்ட சிஎம் ஆகுறேங்கிற அப்ப அவங்கள நான் பேசித்தான், அவங்க செய்யற தவறுகளை நான் சொல்லித்தான், இவங்களும் தவறுகள் செய்ய இவங்க நான் வந்து உட்காரவங்களுக்கு கேளுங்க. அவன் இந்த கேள்வி போல நான் சிஎம் என் கட்சி வந்து உட்காரும் அப்படின்னா இங்க உட்கார இங்கதான் உட்காரு, இங்க சிஎம் வந்து உட்காரும் போது அன்னைக்கு கேளுங்க அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அது வந்து 10 தேதிக்கு மேல தான் நீங்க பாக்கணும், அவசரப்படுறீங்க இல்ல சார். என்ன மனு கொடுப்பீங்களா? கொடுக்க ஏன் 11 ஜெயிச்சா இல்ல ஜெயிச்சா சார் ஜெயிச்சுட்டா என்ன பண்ணுவீங்க? அது அது அதுதான் அதுதான் விஜயகாந்த். நீங்க எல்லாத்தையும் முன்னாடி கேட்க கூடாது. அண்ணன்னைக்கு வரும்போது அண்ணன்னைக்கு உங்களை பாக்கணும்ல, உங்களை இதோட எல்லாத்தையும் சொல்லிட்டு இதோட முடிச்சிடட்டுமா சொல்லுங்க, இல்ல அடிக்கடி பாக்கணும்னு நினைக்கிறீங்களா? டெல்லி தேர்தல் முடிவில் எப்படி இருந்தாலும் விஜயகாந்த் அவரோட கட்சி டெல்லி மக்களுக்கு என்ன பண்ண போறீங்க சார்? நல்லது பண்றதுதான் சார். உங்களை கேட்டேன்ல, நீங்க எல்லாத்தையும் உங்ககிட்ட இருந்து வாங்கிருக்கேன்னு உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சதான் சொல்லவே மாட்டேன். எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டாங்க. 5 நாள் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நான் சொல்லிட்டேன்ல சார், சொன்னேன். குடிசையில இருக்கு வீடு, இதை விட 5x5 தான் சார் வீடு வச்சிருக்கோம். இவங்க ஆளாளுக்கு பேசுறாங்க, ஆளாளுக்கு பேசுற எல்லா கட்சியும் தமிழர்களுக்கு நான் அது பண்றேன் இது பண்றேங்கிறாங்க, ஆனா ஒண்ணுமே பண்ணலையே. நான் ஃபிளைட்டுக்கு போனோம், அதனால அதுக்காக நான் சொல்லுங்க சார், நான் சொல்லிடுறேன் சார். இல்ல இல்ல அங்க இருந்து இல்ல, இவரே சொல்ல இல்ல, அங்கே ஆறு இருக்கா நீங்களே பாருங்க. சிக்னல் இங்க இருந்து உங்ககிட்ட இருந்து வந்தா வேணாம்னா இருக்கு, எனக்கு உண்மையில ஃபிளைட் நீங்க நிறுத்த முடியுமா? விஜயகாந்த் ஆமா.